கண்டிப்பாக நம்ம ஆப்பம் பார்க்க போகிறோம். எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு, அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 2 கப், புழுங்கரிசி 1 கப், அரை கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் சோடா, பேக்கிங் சோடா, அது தேவைப்பட்டால் போடலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணலாம். தேங்காய் துருவல். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 அரிசியும் பச்சரிசி புழங்கரிசி ரெண்டுமே வந்து கலந்து ஊற வச்சிடலாம். இதில் வந்து உளுந்து வெந்தயம் எல்லாம் வந்து கலக்கிடலாம். கலக்கி இப்போ வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்தெல்லாம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியோட நம்ம கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஆப்பம் மாவு அரைச்சாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆப்பம் சுடலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா வந்து போட்டிருக்கேன், போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இதுதான் ஆப்பச்சட்டிங்க. இதில் வந்து நம்ம ஆப்பம் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றலாம். இப்போ ஊற்றிட்டு அது அப்படியே வந்து இந்த ஆப்ப இது வந்து அப்படியே திருப்பினோன்னா இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்தயம் போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா ப்ரௌனாக கூட வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லா டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், இல்லை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.